வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் லஞ்சுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ரெடி மிக்ஸ் புளியோதரை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: புளி 100 கிராம், அரை கப்பளவு கருவேப்பிலை நல்லா முத்தலாக பார்த்து எடுத்துக்கிறோம், 8 to 10 காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவு தனியா, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு, 10 கிராம் பெருங்காயம், தேவையான அளவு எண்ணெயும் எடுத்துக்கலாம். மான வானிலையில் 1/2 கப் அளவு கருவேப்பிலை நல்லா முத்தினதாக சேர்த்துக்கணும், இலசா இருக்கக்கூடாது. இதை நல்லா ட்ரை ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். சத்தங்கிக்கு பாருங்கள், இந்த மாதிரி மொறு மொறுன்னு வறுத்தாச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை வறுக்கணும். நல்ல வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடித்து தண்ணி சத்தெல்லாம் வற்றின பிறகு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக 10 காஞ்ச மிளகாய், அதையும் வாசனை வர வரையும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பொருளுமே பச்சையாக இருக்கக்கூடாது, பொடி இல்லாட்டி கெட்டு போயிடும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். இன்னும் வேணுனாலும் நீங்கள் சின்ன சின்ன பீஸாஸாக போட்டு நல்ல பச்சை இல்லாமல் பொரித்து எடுத்துக்கிறோங்க. அடுத்து இதில் வரமல்லி அந்த எண்ணெயிலையும், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடைசியாக கடுகு சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து இந்த பருப்புகள்லாம் நிறம் மாறணும், மல்லி வாசனை வரணும், அந்த அளவுக்கு வர்ற ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஃபயரை உங்கள் ஸ்டவ்க்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப ஃபயரை கம்மியாக வச்சாலும் கடுகெல்லாம் வெடிக்காது. இதை கிளறிட்டே வறுக்கணும், இல்லாட்டி ஒரு பக்கம் வறுத்து ஒரு பக்கம் வறுபடாமல் போயிடும். அதாவது இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கருப்பு எள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இது புளியோதரைக்கு நல்லா வாசனையை கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை 1-2 செகண்ட் கிளறி இறக்குனா போதும், இதோட ஹீட்லேயே அது நல்லா வறுபட்டுரும். இப்போ இதை ஆற வச்சுக்கிறோம் பாருங்கள், ரொம்ப கருகலை, அதே நேரத்தில் புளியோட பிசு பிசுப்பு மறைஞ்சிருச்சு. இதாக ஈரமில்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு வறுத்து வச்ச வரமிளகாய், வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் நைஸ் பவுடராக அரைக்கணும். அடுத்ததாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, எள் அரைச்சதை கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். நம்ம தாளித்த கடலைப்பருப்பெல்லாம் நமக்கு வாயில் தட்டுப்படுற மாதிரி. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்து ஒரே ஒரு சுற்றி சுற்றி இறக்கிடலாம். கருவேப்பிலை 1/2 பிடிச்சிருக்கு. இப்போ வாணலியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து வறுத்து நல்லா கலர் மாற வரை வறுத்து எடுத்துக்கிறோம். அதை வறுத்து ஆற வச்சுருக்க புளியோடு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறலாம். மிக்சியை விட்டு விட்டு அரைக்கணும், கண்டினியூஸாக அரைச்சா புளியை ஹீட்னால் மிக்சி ஜாரிலே ஒட்டிக்கிறோம். பாருங்கள் ரொம்ப வரப்பட்டிருக்கோம், இதுக்கு மேலே நம்ம அரைக்க வேண்டாம். இப்போ எல்லா பவுடரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறோம் பாருங்கள், ரொம்ப ஒட்டலை. இதை பச்சை வாசனை போக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை பெருங்காயத்தோடையே வறுத்துக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வறுத்து அரைச்ச மஞ்சள் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பெருங்காயத்தோடு சேர்த்து வறுத்தும் போடலாம், இதேமாரி தனியாக கடைசிலையும் சேர்க்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் பத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா 3-4 மாதம் வரையும் கூட கெட்டு போகாது. அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடிமிக்ஸ் புளியோதரை மிக்ஸில் ரெடி பண்ண சாதம் தான்.
எப்படி இது வந்திருக்குன்னு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, உப்பு சரியாக இருந்தால் சேர்க்க தேவையில்லை, இல்லாட்டி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கம்மியாக பொடி போட்டு டேஸ்ட் படி மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.